சோலை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சுண்டல் வெள்ளை சுண்டல் பெருசு வாங்கி காலையிலே ஊற வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு தான் நான் பண்ணுறேன். இது ஒரு டம்ளர் தான் ஊற வச்சுருக்கேன், சின்ன டீ டம்ளரில். அதுக்கு மூணு தக்காளி, நாலு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகு. இதும் தனித்தனியாக அரைக்கணும். அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் இஞ்சி, அஞ்சு பூண்டு. இது சோலை மசாலான்ட்டு கிடைக்கும். இது ஒரு 1.5 டீஸ்பூன் போடணும். இது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்தை அந்த மாதிரி, இது ரெட் சில்லி பவுடரு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடலான்ட்டுக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள். அப்புறம் பொரிக்கிறதுக்கு ஆயிலு. அப்புறம் இது சுண்டல் வந்து வேக வைக்கும்போது இதெல்லாம் அந்த பட்டை, கிராம்பு, இந்த ஸ்டாரு இதெல்லாம் போட்டு வேக வைக்கலாம். அப்புறம் தாளிக்கும்போது வந்து ஒரு பட்டை, லவங்கம், நாலு ஏலக்காய். நான் ஏலக்காய் எடுத்து வைக்கல, ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிடலாம். அப்புறம் மாவு பேசுறதுக்கு வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். நான் இதில் வந்து 2 டம்ளர் மைதா மாவு எடுத்துருக்குறேன், 1/2 டம்ளர் ரவை போடுற. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனு சர்க்கரை போடுறேன். அப்புறம் இதுக்கு 1/2 டம்ளர் தயிர், நல்ல கெட்டி தயிர். தயிர் ஊற்றி பிசைஞ்சிடலாம். நம்ம இது பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குங்க, ஆயில் ஊற்றி பிசைஞ்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம. அப்புறம் சுட்டு எடுத்துடலாம். இப்போ முதல்ல இது நம்ம வந்து இது வேக வச்சிடலாம், இந்த சுண்டல். அதுக்கு குக்கரில் 5-6 விசில் விடணும். களிதான் நான் வச்சேன், இந்த சுண்டல் களிதான் ஊற வச்சேன். இதில் வந்து இப்போ இந்த ஸ்டாரு, இது மராத்தி முக்கு, பட்டை, லவங்கம், 4 லவங்கம், ஏலக்காய் வந்து ஒரு 3 போடணும். அதில் தாளிப்பூ 3 போடணும். இதில் தண்ணி ஊற்றிடலாம். 5-6 விசில் விட்டுடலாம். நம்ம நல்லா வேகட்டும். வெந்துட்டு மாவு பிசைஞ்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மாவு பார்த்துட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் கடவிடலாம். வச்சுக்கலாம். சுடும்போது காமிக்கிறேன் நான். அதுக்குள்ள இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம சோலை பண்ணலாம். நம்ம சோலை பண்ணலாம். கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் வைக்கணும். ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ச்சும் போட்டுக்கலாம். ஏலக்காய் போடுறேன், பட்டை போடுறேன், 3 லவங்கம் போடுறேன், 2 பச்சை மிளகாய் புளிப்பு போட்டுக்கிறேன்.
இஞ்சி பூண்டு சும்மா இடிச்சு வச்சிருக்கேன் அதே போல. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ வெங்காயம் அரைச்சி வச்சு போட்டுக்கலாம். நான் மூணு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அரைச்சது வெங்காயம் எண்ணெயில் வெளியே வந்துடுச்சு. ப்ரௌனி ஃப்ரை இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அரைச்சது மூணு தக்காளி அரைச்சிடலாம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோ கலரு. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் காரம் பத்தலைன்னா நம்ம அப்புறமே எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சோலை மசாலா, அதில் கொஞ்சம் காரம் இருக்கும், ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோலை மசாலான்னு கிடைக்குது. இது வந்து நல்லா சிந்தி எண்ணெய் எல்லாம் வெளியே வர வரைக்கும் வணக்கிடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு மசாலா. நல்லா வடச்சட்டியிலே ஒட்டாத மாதிரி நல்லா வருந்துச்சு. எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். அளவுக்கு நல்லா வறுக்கணும் மசாலா. நல்ல டேஸ்டாக இருக்கு. இங்க நல்ல மணம் அடிக்குது. நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இப்போ இதில் உப்பு போடல, நான் உப்பு போடல, கடலை வேக வைக்கும் போது உப்பு போடல. நல்லா கொதிக்கட்டும். எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கேன். சுண்டல் வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க நல்லா உடையுது. ஆறு ஏழு விசில் விட்டுட்டேன் நான். நல்லா உடையுது. இப்போ இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் மாற்றிடலாம். பட்டை லவங்கம் இதில் போட்ட ஸ்டார் இது இதெல்லாம் மாற்றிடலாம். இதிலிருந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து அரைச்சி போட்டுடலாம் மிக்சியில். இது குழம்பு திக்னஸ்க்காக தான் பண்ணுறது. மீதியை வந்து இதில் ஊற்றிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இதில் மசாலா எல்லாம் குடிக்கட்டும். இது சுண்டி கொஞ்ச நேரம் சுண்டலாம். அப்புறம் தான்
அரைச்சு போடலாம். நான் அரைச்சிட்டு வந்து எப்படின்னு காமிக்கிறேன். வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துலாம். திக்னஸ்க்காக அப்படி பண்ணுறோம். மல்லித்தலை இருந்தால் லாஸ்ட் போட்டலாம். இந்த மல்லித்தலை இருந்தால் போடலாம். கொஞ்சம் நல்லா சுண்டணும். சோலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. பட்டூரை செய்யலாம். திக்காக எங்கள் வீட்டில் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பட்டூரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பட்டூர் மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. மாவு சின்ன சின்னதாக பூரி மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெய் எண்ணெய் நான் காய வச்சுருக்கேன். பூரி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான். எப்படி காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம். நான் பட்டரை தேய்ச்சி வச்சுருக்கேன். போட்டேன் எண்ணெய் காஞ்சி வச்சுருக்கேன். நல்ல காரணம் தான் உப்பி வருது. அதிலே வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் தேய்ச்சிக்கலாம். எப்பாச்சும் செஞ்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். மைதா மாவுங்கிறது உடம்புக்காக நல்லது இல்லை. எப்பாச்சும் குழந்தைங்களுக்காக பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. ஆயில் எல்லாம் அவ்வளோக்கு இழுக்காது. இது அப்சர்வ் பண்ணாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாக்க அது உப்பி வரும். நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணிட்டு எப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. மற்றெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.